வணக்கம். இப்ப விவசாயிங்க ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய தலைவலி என்னன்னு பாத்தீங்கன்னா களை எடுக்கிறது தான். ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல வச்சிருக்கிற சின்ன தோட்டமா இருக்கட்டும், வீட்டு தோட்டமா இருக்கட்டும், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், மஞ்சள், செவந்தி தோட்டம் இது மாதிரி எல்லாம் வச்சிருக்கிற சின்ன தோட்டத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா களை எடுக்கிறது தான் இப்ப மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன தோட்டம் அப்படின்றதால ஆள் கிடைக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி ஆள் கூலியும் வந்து கட்டுப்படி ஆகாது. இந்த கவலையெல்லாம் போக்குறதுக்காக தான் எம்டிஎம் உங்களுக்காக நாங்க ஒரு பெரிய தீர்வு வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் வந்து மினி பவர் வீடர். பொதுவா வந்து வெளியில வந்து வீடர்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை வந்து பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். எம்டிஎம்ல வந்து என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரே வந்து நாங்கள் பிரேக் டைப்ல கொடுத்துருக்கோம். இப்போ ஈஸியாக வந்து ஒரு கையில் ஒட்டிட்டு இந்த ஒரு கையில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் வந்து சுலபமாக வந்து இதை பயன்படுத்திட முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து டூ ஸ்ட்ரோக் மாடல் அப்படின்றப்ப வந்து டார்க்கும் வந்து பவரும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் வந்து ஆழமாக வந்து உங்களால் சுலபமாக வந்து களை எடுத்துட முடியும். ஆளை வச்சு நம்ம வந்து மேனுவலாக வந்து களை எடுக்கிறோம் அப்படின்னா ஆழமாக வந்து போக மாட்டாங்க, மேலோட வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அது சீக்கிரமாகவே வந்து மறுபடியும் வளர்ந்துடும். உங்களுக்கு திருப்பியும் வந்து நீங்கள் ஆள் கூலி கொடுத்தோ இல்லை மறுபடியும் வந்து உங்களுக்கு அது களை எடுக்கிற மாதிரி திருப்பி வந்து வேலை வைக்கும். ஆனால் இதே நீங்கள் வீடர் பயன்படுத்தி பண்ணும்போது ஆழமாக வந்து களை எடுத்துரும். அது போக இந்த மினி வீடரில் நாங்கள் வந்து சேஃப்டி கார்டும் கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லு கில்லு எதுவும் தெரிச்சு வந்து இன்ஜினுக்கு எதுவும் பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு. அது போக இதுக்கு நாங்கள் வந்து ஏர் ஃபில்டர் வந்து இதுக்கு மேலே வச்சிருக்கோம். பக்கத்துலேயே முழுதி அடிச்சோ இல்லை மணல் அடிச்சோ வந்து இன்ஜின் சீக்கிரமாக சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஏர் ஃபில்டர் வந்து இங்கே இந்த மாதிரி மேலே வச்சிருக்கோம். இப்போ இன்ஜினுக்கு வந்து எந்த பாதிப்புமே வராது, இன்ஜினுக்கு வந்து லைஃபும் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும். இந்த மினி பவர் வீடருக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஃபியூயலுக்கு வந்து 50 ml வந்து ஆயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஊற்றணும். அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற்றினா தான் புகையெல்லாம் பெருசாக அடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இது கூடவே வந்து இந்த மிக்ஸ் பண்ணுற இந்த டூல் கிட் வந்து கொடுக்குறோம். அது கூட இந்த ஒரு இன்னொரு டூல் கிட்டும் அடிஷ்னலாக வந்துடும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனர், ஸ்க்ரூ டிரைவர், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வந்துடும். அடுத்தது பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் இதில் எதுவுமே தேவை இருக்காதுங்க. இப்போ 1 hour ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு 10-15 minutes பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஜின் லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும். 30 மணி நேரம் ஓடி இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 30 மணி நேரத்துக்கு ஒரு வந்து இந்த ஏர் ஃபில்டரை வந்து கழட்டி நீங்கள் டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ சிறப்பம்சம் இருக்கிற இந்த மினி பவர் வீடர் இப்போ நாங்கள் லான்ச்சிங் ஆஃபராக புக் பண்ணுற முதல் 50 விவசாயிகளுக்கு மட்டும் நாங்கள் 5000 rupees கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். கேஷ் டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லைங்க, இது கூட 2 sets பிளேடும் இலவசமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து புக் பண்ணுற முதல் 50 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் தான் எங்களால் கொடுக்க முடியும். உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த பவர் வீடரை புக் பண்ணிக்கோங்க.